நீங்கள் எந்த காலத்தில் வாழணும்னு இப்போ சொல்லித்தர்றேன், அதுபடி வாழுங்க, சிறப்பாக வாழ முடியும். நீங்கள் ஒரு ஞானி நடந்து போனார். நடந்து போகும்போது அங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்த சிறுவர்கள்லாம் அவரை வித்தியாசமாக பார்த்தாங்க. என்ன காவி உடை உடுத்தியிருக்காரு, ருத்ராட்சம் அணிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப நேரமாக கவனித்து பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த ஞானி என்ன பண்ணார்னா, தன்னை பார்க்கறத உணர்ந்தவர் அங்கேயே நின்று அந்த சிறுவர்களை கூப்பிட்டார். கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சில கேள்வியை கேட்டார். இது தெரிஞ்சுச்சுன்னா எப்படி வாழணுங்க முடிவு பண்ணுறீங்க? இப்போ சில பேர் கடந்த காலத்திலே வாழ்வாங்க, சில பேர் எதிர்காலத்திலே வாழ்வாங்க, சில பேர் நிகழ்காலத்திலே வாழ்வாங்க, எது பெஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ அந்த ஞானி கூப்பிட்டு கேட்டார், தம்பி எதுக்காக விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டார். அதில் ஒரு பையன், விளையாண்டா உடல் உறுதியாகும், ஆரோக்கியமாக இருக்க முடியும், அதனால் நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு சொன்னான். உடனே ஞானி, பரவாயில்லையே அருமைப்பா, நீ ரொம்ப பலசாலியாக வருவ, உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம், நீ நல்லா இருப்ப, அருமையாக இருப்ப தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அடுத்துக்கடுத்து இன்னொரு பையனை கேட்டார், நீ ஏன் தம்பி விளையாடுற? அதுக்கு அவன் சொன்னான், படித்தா படித்து முடிச்சுட்டு நமக்கு களைப்பு வருதில்லை, அதே மாதிரி விளையாண்டா விளையாண்டு முடிச்சு நமக்கு ஒரு களைப்பு வருதில்லை, இந்த ரெண்டு களைப்புமே எனக்கு இருக்காது அப்படின்னா. ஏண்டா அப்படின்னாரு, எனக்கு படிச்சுட்டு விளையாடுறத விட விளையாண்டுட்டு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், விளையாண்டுட்டு கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு படித்தா எனக்கு படிப்பு ரொம்ப மேன்மையாக வரும், அது எனக்கு ஒரு பழக்கம், ஏன்லாம் எனக்கு தெரியாது, நான் ஏன் விளையாடுறேன்னா விளையாண்டா எனக்கு படிப்பு நல்லா வரும், அதனால நான் விளையாடுறேன் அப்படின்ட்டான். உடனே அந்த பையனை ஞானி சொன்னார், ரொம்ப சிறப்பு, நீ பெரிய படிப்பாளியாக, பெரிய அறிவாளியாக, நல்ல ஒரு ஞானவானாக நீ உருவாக தம்பி அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவேன். அடுத்து ஒரு பையனை கேட்டார், தம்பி நீ ஏன் விளையாடுற ராஜா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், நீ பாருங்கள் ஏன் விளையாடுறேன்னெல்லாம் எனக்கு தெரியாது, விளையாடணும்னு தோணுச்சு வந்தேன் விளையாண்டேன் அவ்வளோதான், எனக்கு தோணுச்சு விளையாட தோணுச்சு வந்தேன், இதில் என்ன இருக்குது, இதுக்கு காரணம்லாம் கிடையாதுங்க, விளையாடணும்னு தோணுச்சு இப்போ அதனால் விளையாண்டேன் அப்படின்னா. இப்போ ஞானி சொன்னார், தம்பி நீ தான் இனிமேல் எனக்கு குரு, நான் உனக்கு சீடு, நீ தான் எனக்கு படிப்பணியை கற்றுக் கொடுத்துருக்கிறாய், நீ தான் எனக்கு குருன்னு சொல்லிட்டாரு. யார்? ஞானி. ஏன் சொன்னார் தெரியுமா? அந்த பையனுக்கான அவன் எந்த காரண காரியத்தையும் ஆராய்ச்சி பண்ணலை, அவன் நிகழ்காலத்தில் வாழ்ந்துருக்கிறான், அவன் கரண்டில் இருக்கான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யோசித்து கொண்டே இருக்கிறீர்களே, நீங்கள் இந்த நேரத்தில் செய்யப்போகிற ஏதோ ஒரு செயல்தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது. உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது இந்த செகண்டு தான், இந்த செகண்டில் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்கல்ல அதுதான் அடுத்த செகண்டே நிர்ணயம் செய்யுது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, நான் அப்படி வந்துடுவேன் இப்படி வந்துடுவேன் பில்டப்லேயே லைஃப்பை ஓட்டுறது. எவ்வளோ பேர் தெரியுமா நான் பார்த்துருக்கேன், சென்னையில் ஒருத்தர் என்னுடைய ப்ரோக்ராம் வந்தவர் வந்து உட்காந்து பேசினார், ஏற்கனவே 4.5 கோடி கடன், என்கிட்ட வந்து உட்காந்து பேசுகிறாரு, எனக்கு மட்டும் இந்த பணம் இருந்தால் இவ்வளவு செய்வேன் அவ்வளவு செய்வேன், நான் வந்து பிஸ்னஸில் எப்படி பண்ணுவேன். கற்பனை, எவ்வளோ நாள் ஆச்சு கடன் அடைச்சி, நீங்கள் கடன் வாங்கி கடன் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். 1,000,000,000 ரூபாய் கடனையும் 4 வருஷமாக வச்சுருக்கார், 4 வருஷமாக அப்படி பேசிகிட்டே இருக்கார். இதில் 5 தடவை மதம் மாறி இருக்கார், இதுலேருந்து ஒரு மதம், அதுலேருந்து ஒரு மதம், அதுலேருந்து ஒரு மதம்னு மதம் மாறி இருக்கார். ஏன் மதம் மாறினீங்க? மதம் மாறும் நல்லது நடக்கணும் மாறினேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன மாதிரியும் பிரயோஜனம் இல்லை, உங்களை மாற்றணும், மதம் மாறுறதுனால எல்லாம் பிரயோஜனம் கிடையாது, மனசு மாறணும். மதம் மாறுவதன் மூலமாக சிலருக்கு மனசு மாறுது, அதனால தான் சில பேருக்கு நன்மை நடக்குது. அதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்காம நீங்கள் எதையோ மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. மனசை மாற்றணும், உங்கள் மனசை இப்போ எப்படி மாற்றணும், நிகழ்காலத்துக்கு மாற்றணும். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறீங்க,
அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அது மாதிரி பண்ணிட்டேன், அதனால என் வாழ்க்கையே போச்சு. ஏங்க நடந்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்க சம்பவம். யாருடைய வாழ்க்கையில் மலம் இல்லை, யாரோட வாழ்க்கையில் குப்பை இல்லை, யாரோட வாழ்க்கையில் அசிங்கம் இல்லை, யாரோட வாழ்க்கையில் ஏளனமும் ஏமாற்றுதலும் குற்ற உணர்வு நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களும் யார் வாழ்க்கையில் இல்லை, எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. அதெல்லாம் மறந்துட்டு போயிட்டே இருக்கணும். யாரிடம் தவறு இல்லை, யாரிடம் குறை இல்லை, நடந்ததை மறங்க. நல்லதான் நினைங்க, நிறைய பேர் பாஸ்ட் லைஃப்பில் இருப்பாங்க. 19 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வாங்கினோன்னு எங்கள் அப்பா கிட்ட நான் 3.5 லட்சம் ரூபா பணம் கேட்டேன், அவர் மட்டும் அன்னைக்கே பணம் கொடுத்துருந்தா நான் இன்னைக்கு கோடீஸ்வரன். அவர் தான் பணம் கொடுக்கல, இல்லை நீங்கள் சம்பாரிச்சிங்களா வேறு காசு சம்பாதிக்காமல் சும்மா வீட்டில் உட்காந்து கடனை வாங்கி மேலே வானத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டுலாம் கொடுக்கும்னு, கூரையை பார்த்தீங்கன்னா கூரையை பிச்சுட்டுலாம் கொடுக்காது, கூரை தான் இத்து போய் தள்ள கொட்டும். அதை புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் வாழ வேண்டியது நீங்கள் எந்த காலத்தில் தெரியுமா? கடந்த காலத்தில் எதெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு நிகழ்காலத்தில் வாழக்கூடாது. எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப்போகுதுன்னு எதோ நடக்காத ஒரு விஷயம் நினச்சி நீங்கள் பில்டப் பண்ணிக்கிட்டே அந்த எதிர்காலத்தை நினச்சிட்டு நீங்கள் வாழக்கூடாது. எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று நடக்கணும்னு நீங்கள் நம்பிட்டீங்கள ஒரு கற்பனை, அந்த கற்பனைக்கு தகுந்தது போல் இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறதா முக்கியம். கடந்த காலத்தில் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டிங்கல்ல, அந்த தவறிலிருந்து திருந்தும் விதமாக, திருத்திய விதமாக, மாறிய விதமாக இந்த நிகழ்காலத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறதா முக்கியம். கடந்த கால தவறுகளை மாத்திராக இருந்தாலும் நிகழ்காலம்தான். எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்பில் நடக்க போகுதுனாலும் அதுவும் நிகழ்காலம்தான். மொத்தம் நீங்கள் எப்போ அப்படி வாழணும், நிகழ்காலத்தில் வாழணும். நிகழ்காலத்தில் வாழும்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பாக அமையும். இப்போ வாழ்வுங்கிறது நிகழ்காலத்தில் இருக்கணும். உங்களுடைய நேரடி நிகழ்ச்சிக்கு வாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணுங்கள். நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய நிகழ்ச்சி நடக்குது, ஆயுஷ் 100 நிகழ்ச்சி. உங்களுடைய மனசையும் உடம்பையும் சரி பண்ணக்கூடிய இயற்கை உணவாலும் நல்ல உணர்வுகளாலும் சரி பண்ணக்கூடிய நிகழ்ச்சி. 3 நாள் 4 நாள் தங்கியிருக்கணும். நிறைய பேர் சொல்கிறீங்க நாங்கள் எப்படி இவ்வளோ நாள் வந்து தங்குறது, எவ்வளோ நாள், 3 நாள் 4 நாள் இல்லைனா 5 நாள் தங்கலாம் தாராளமா. வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ என்ன அமைப்பு சூழ்நிலை இருக்கிறதோ அந்த அமைப்பு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மாறும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். கொஞ்ச நாள் யார் முகத்தையும் பார்க்காம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு இருந்து நல்ல வாழ்க்கை முறை எப்படி வாழ்கிறதுன்னு அனுபவ பகிர்வுகளை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணால் தான் உங்கள் லைஃபு பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எதையுமே மாற்றாமல் உங்கள் லைஃப் மாறப்போகிறதில்லை. எல்லாத்தையும் மாற்றணும், அடியோடு மாற்றணும். தலைகீழ் மாற்றம், புதிய மாற்றம், புதிய உயிராக, புதிய உடம்பாக, புதிய அறிவாளியாக, புதுசு கண்ணா புதுசுன்னு நீங்கள் மாறணும். அப்போ தான் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய உள்ளத்தை தேடியும் உங்களுடைய இல்லத்தை தேடியும் நன்மைகள் வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் மாற்றத்துக்கு தயாராகணும். நிகழ்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரிய பொக்கிஷம். இந்த நிகழ்காலத்தில் வாழணும் அப்படின்னா எப்படி வாழ்கிறதுன்னு வேற கேட்பீங்க. எப்படி வாழ்கிறது? இன்றைக்கி ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த கம்பெனியில் நீங்கள் ஜிஎம்ஆ மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் ஜிஎம்ஆ குறை சொல்லிக்கிட்டு வேறெல்லாம் பாரு, நான் மட்டும் ஜிஎம்ஆ இருந்திருந்தா, நான் மட்டும் ஜிஎம்ஆ இருந்திருந்தா இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதிர்காலத்திலே வாழ்றீங்கன்னு அர்த்தம். நிகழ்காலத்துக்கு எப்படி நான் மாற்றணும்? அந்த ஜிஎம் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு இப்போ இருக்கிற விலையில் என்ன செஞ்சால் அடுத்த ப்ரொமோஷனுக்கு போகலாமா அதை செய்யணும். அடுத்து என்ன பண்ணணும் தெரியுமா? ப்ரொமோஷன் போனதுக்கப்புறம் அதிலேருந்து எப்படி உங்களை தகுதிப்படுத்தி முன்னேற்றுறதுன்னு அதில் உங்களுடைய திறமையை காட்டணும். இப்போ நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கிடைச்சிருக்கக்கூடிய வேலையை மிக அற்புதமாக புனிதமாக செஞ்சிங்கன்னா அந்த லெவலுக்கு பெற முடியும். நீங்கள் சினிமா படம் நடிக்கிறீங்க அல்லது அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, அதில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, புகழ் உச்சத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவர் முன்னேறிட்டார், அவர் முன்னேறிட்டார், அவர் முன்னேறிட்டார், திறமை கூட இல்லை, தகுதி கூட இல்லை, இவரெல்லாம் முன்னேறிட்டார், வாயை திறந்து கூட பேச மாட்டார், அரசியல்வாதின்னா பேசினா தான் அரசியல்வாதி ஆக முடியும், நடிகன்னா நடித்தா தான் பெரிய நடிகனாக மாற முடியும், நடிக்கவே தெரியாதவன் பெரிய ஸ்டார் ஆகிட்டான், பேசவே தெரியாதவன் பெரிய அரசியல்வாதி ஆகிட்டான், இப்படியே நினச்சி நீங்கள் பேசி நொந்துக்கிட்டே இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறீங்க, நிகழ்காலத்தை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். யார மாதிரியே முன்னேறணும், அவங்களாம் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி ஆக வேண்டாம், நீங்களாக இருந்து பெரிய ஆளானா போதும், பெரிய ஆளானு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நடிப்பு வேலையை எப்படி சிறப்பாக செய்யலாம், இந்த
சேவையாக செய்யக்கூடிய இந்த அரசியலை எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு கவனம் கொடுத்து இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்முறைகளை மிகச்சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தும் பொழுது இந்த செயல் உங்களுக்கு மக்கள் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்கும், மக்களுக்கு உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். இந்த நம்பிக்கை உருவானதன் பேரில் உங்களுடைய நடிப்போ உங்களுடைய அரசியலோ மிகச்சிறந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எப்போ உருவாகும்னா நிகழ்காலத்தில் உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யும் போது. அப்போ தான் ரீச் பண்ண முடியும். ஒரே நாளில் நீங்கள் பெரிய கொரிய கொடி சொன்ன முடியும், ஓவர் நைட்டில் எல்லாம் நன்மை நடந்துருமா? நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பணிகளை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஒரே நைட்டில் பெரிய ஆளாகிடுவீங்க. ஓவர் நைட்டில் நீங்கள் கிங்காக மாறணும்னா அதுக்கு முன்னாடி பல நாள் உழைப்பு இருக்குது. அந்த பல நாள் உழைப்பை நிகழ்காலத்தில் நிகழ்த்தி கொண்டே இருந்தால்தான் நீங்கள் எதிர்காலத்தில் ஜெயிக்க முடியும். கடந்த கால தவறுகளிலிருந்தும் விடுபட்டு கடந்த காலத்தில் ஏதோ ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா அதெல்லாம் மறைஞ்சு மக்கள் மறந்து உங்களை நன்மையோடு ஏற்றுக்குவாங்க. மிகச்சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. மாதம் ஒரு முறை நிகழ்ச்சி நடக்குது, எல்லா நாடுகள்லையுமே நடக்குது. ஃபோன் பண்ணுங்கள், எந்த நாட்டில் எப்போ எந்த இடத்துல நிகழ்ச்சிங்கிறத கேட்டுக்கோங்க, நேரடியாக வந்து பாருங்கள். குபேர யோகம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இலவசமாகவே நடத்தலாம். உங்கள் ஊரில் நேரடியாக கூப்பிடுங்க. உங்கள் ஊரில் ஒரு தேதி ஒன்று குறிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இயக்கங்கள் உங்களுடைய தொண்டு நிறுவனங்கள் சார்பாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்க. மிகச்சிறப்பாக பண்ண முடியும். மனிதன் நிறைய பேர் பணம் இல்லாமல் பணத்திலேருந்து விடுதலை ஆக முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஒன்று பணமே வேணான்னு முடிவெடுக்கணும். என்னுடைய குபேரயோக பயிற்சிக்கு பிறகு அந்த முடிவெடுப்பீங்க. இல்லைன்னா பணம் தேவை, அந்த பணத்தை எப்படி ஈர்ப்பது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. நன்மைகள் அடைய முடியும், நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு மனிதன் லைஃப்பில் முன்னேறணும்னா வியாதிலேருந்து விடுதலை ஆகணும், பணத்திலேருந்து விடுதலை ஆகணும், காமத்திலேருந்து விடுதலை ஆகணும். இது மூணுலேருந்து விடுதலை ஆகிட்டீங்கன்னா யோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு யோக வாழ்வு விரைவில் மலரட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். நல்லா இருக்கணும் நீங்கள்.